எட்டு திக்கில் இருந்தும் மன்னர்களும் இளவரசர்களும் தயாராக உள்ளனர். அப்படி என்றால் இளவரசியை அழைத்து வாருங்கள், வீர விளையாட்டை தொடங்கலாம். இளவரசி அண்ணன் நடை நடந்து சபையறைக்கு வருகிறார். வீர விளையாட்டு தொடங்கப்படுகிறது. வீர விளையாட்டு முடிந்ததும் இளவரசி தனக்கு வேண்டிய பிடித்த வீர திருமகனை தேர்ந்தெடுக்கிறார். அவளோ மாலையை கையில் ஏந்தி தனக்கு பிடித்த வீர திருமகனை தேடி அண்ண நடை நடந்து மாலையிடுகிறார். ஐயோ, உங்கள் கண் முன்னுக்கு ஒரு சுயவர காட்சியை கொண்டு வந்திருக்கேன். இந்த சுயவரம், சுயவரம் என்றால் என்ன? சுயமாக தனக்கு வேண்டிய வரனை தேடிக் கொள்வது. இது அந்த காலத்து இளவரசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஒரு வகை திருமணம். திருமணம் பல வகைப்படுகிறது. முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலர் விவாகம் நடத்தினாங்க. இந்த பாலர் விவாகம்னா சிறு வயதில் சின்ன பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடிய திருமணம். 5 வயது 6 வயது உள்ள பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. ஏன் இது நடத்துகிறாங்கன்னு சொன்னால், ஒன்று உறவு முறை விட்டு போகக்கூடாது, திருமணம் உறவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இன்னொன்று ஜாதி மதம் என்ற இதையும் அவங்க ஒரு கருத்தில் கொள்வாங்க. அதனால அதுக்குள்ளேயே கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று பெண் பிள்ளைகளால், வளர்ந்த வரும் பெண் பிள்ளைகளால் தீய சொல் எதுவும் ஏற்படக்கூடாது, அவமானம் எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சிறு வயதிலேயே வந்து திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இது வந்து ஒரு கொடுமையான செயல். இக்காலத்திற்கே இது சட்டத்துக்கு புறம்பானது. அடுத்து பார்த்தீங்க சொன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணம். பெரும்பாலும் நம்மளுடைய திருமணங்கள்லாம் பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் என்னோட திருமணம் வந்து பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம். புகைப்படுத்த கொண்டு கொடுத்தாங்க, இதுதான் உனக்கு பார்த்துருக்க மார்பில் பார்த்துக்கோன்னு சொல்லி. புகைப்படத்தை நான் சரியாகவே பார்க்கல. ஒரு கால் அந்த புகைப்படத்தை நான் சரியாக பார்த்துருந்தேன்னா எனக்கு இந்த கால் கட்டு போட்டிருக்க மாட்டாங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஏன்னு சொன்னால் இது 2 பேரோட முடிகிற விஷயம் கிடையாது. வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய ஒரு பந்தம். அதனால தான் பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு புண் கொடுப்பதோ இல்லை பொண் எடுப்பதா இருந்தாலும் முதல்ல அவங்களோட உறவினர்களை பார்ப்பாங்க, உற்றார் நண்பர்களை பார்ப்பாங்க, அதாவது சுற்று வட்டாரத்துள்ளவங்களை பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள பற்றி தான் அந்த பெற்றோருக்கு நல்லா தெரியும். குறைஞ்சது ஒரு 3 தலைமுறையாவது அவங்கள பற்றி அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன் இதை பற்றி அறிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கோளாறுனா தன் பொண்ணை கொடுக்குவதோ இல்லை பொண்ணு எடுப்பதோ செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் பிறகு அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை வீணாகும். இந்த பெண் கொடுப்பது பெண் எடுப்பது வந்து ஒரு நல்ல முறையான நல்ல குடும்பத்திலிருந்து பெண் எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய தலைமுறையும் அடுத்து வர தலைமுறையும் நல்லவர்களாகவும் பண்பாடவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இதுக்காகத்தான் நல்ல குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கணும் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து தரகர். தரகர் மூலம் திருமணம் செய்வாங்க. தரகர் என்ன செய்வார், பெண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் இதெல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்வார். இது சேகரித்து வைத்துக் கொண்டு எந்த ஜாதகத்துக்கு எது பொருந்தது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இவருக்கு இது வந்து அவரோட தொழிலாகவும் மாறிடும். இது ஒரு தொழிலாக எடுத்து நடத்துவார். இந்த நவீன காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தரகர் செய்கிற தொழிலையே மிகவும் நவீன முறையில் செய்கிறாங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் வானொலியெல்லாம் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, மெட்ரிமோனி. இந்த நிறுவனம் என்ன செய்யும், பெண்ணோட ஜாதகம், பெண் எவ்வளோ உயரம், என்ன எடை, என்ன படிச்சிருக்காங்க, என்ன நிறத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை தேவைப்படுது, அவங்களோட ராசி பலன், இதில் எல்லாமே ஒரு குறிப்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி பையனுக்கு இருக்கும். இதன் மூலம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி சேர்த்து வைப்பாங்க. இது ஒரு முறை. இது வந்து இப்போ நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதை நாங்கள் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கலாம். அடுத்து திருமணம் கூட திருப்பி பேச்ச கணிசார் சொன்னாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அது வந்து சீச்சி ரொம்ப பழைய மொழி. இப்போ உள்ள புதுமொழி என்ன தெரியுங்களா, திருமணம் முகநூல், ட்விட்டர், வாட்ஸ்அப், வீச்சர் இதன் மூலம் நிச்சயிக்கப்படுகிறது. அவர் எங்க இருப்பாரோ தெரியாது, அவர் குலம் கோத்திரம் என்னன்னு தெரியாது, அவர் பரம்பரையில எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா கண்ணை பார்த்ததும் காதல் கொள்வாங்க. ஏன்னு சொன்னா காதலுக்கு முட்கள் தெரியாது,
பூக்கள் மட்டும்தான் தெரியும். அழக மட்டும்தான் ரசிப்பாங்களே தவிர பின்னால வரக்கூடிய விளைவுகளை பத்தி கொஞ்சமே யோசிக்க மாட்டாங்க. இதனாலதான் இப்போ நடக்கிற திருமணங்கள் தோல்வியில போய் முடியுதுன்னு என்னோட கருத்து. பிறகு இப்போ உள்ள திருமணங்கள் அனைத்துமே பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. 10ல் 8 திருமணம் கண்டிப்பாக காதல் திருமணமாக இருக்கும். இதோட முதல் தாக்கம் என்ன தெரியுங்களா? தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டா நீங்க பாருங்க, அனைத்து படமும் காதலையே மையமாக கொண்டிருக்கும். அதுவும் நல்லவனை காதலிச்சா பரவாயில்ல, கதாநாயகன் வில்லனை விட மிகப்பெரிய ரவுடியாக இருப்பான். அவளை தான் கதாநாயகி துரத்தி துரத்தி காதலித்து திருமணம் செய்து கொள்வார். இது நம்முடைய பெண்களிடையும் இப்ப நடக்குது. அக்காலத்துல இளவரசிகள் சுயவரம் நடத்தி தனக்கு வேண்டிய வரனை தேர்ந்தெடுத்தார்கள். இக்கால பெண்களும் சுயவரம் தான் நடத்துகிறார்கள். ஆனா எப்படிப்பட்ட மாவீரன் தேடுகிறார் தெரியுமா? குண்டர் கும்பல் தலைவன், அடித்தடியில் ஈடுபடுவன், அவர்கள் தான் இவங்களுக்கு பெரிய மாவீரன் போல அவங்க கண்ணுக்கு தெரியறாங்க. இவர்களையே தேர்ந்தெடுத்து தனக்கு வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொள்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெற்றோர்கள் 3 தலைமுறையில எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு நமக்குள்ள பெண்ணும் எடுப்பதும் பொண்ணு எடுப்பதும் இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள தலைவர்கள் பாருங்க, வாழ்க்கையில கண் கூட பார்க்க முடியும், அவன் அதே தடையில இருப்பான். அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கும், வருங்காலத்துல நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து மரபணு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவனுக்கு உள்ள குணங்கள் தான் அடுத்தடுத்து அவன் தலைமுறையே அது வழிகாட்டும். அதான் திருமணம் என்பதே ஆயிரங்காலத்து பயிர் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருக்கு மாப்பிள்ள யாரும் இதை நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஏன் சொன்னா பிறந்த உடனேயே இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை. ஆம், கடவுள் நமக்கு அமைத்து வைத்த மேடையை நாம் எப்பவும் சொர்க்கமாகவே அமைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.